புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த நூல் இயல் 9 கற்கண்டுங்கிற தலைப்புல அணி இலக்கணம் தந்திருக்கிறார்கள். அதுல வரிசையா ஒவ்வொரு அணியா பார்ப்போம். அதுல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கம் நல்லா தான் இருக்குது. நான் சொல்றேன், மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள். செய்யுளிலே அழகும் சுவையும் சேர்ப்பதற்காக அமைக்கப்பட்டது அணி என்று சொல்கிறார். அதனாலதான் அந்த இலக்கணத்தை பிரிக்கும் பொழுது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், அதுக்கடுத்து பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று பிரித்தார்கள். ஆனால் தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் மூன்றே அமைத்து அந்த பொருள் இலக்கணத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டார்னா யாப்பையும் அணியையும் அமைத்துட்டார். அதில் யாப்பு இலக்கணத்தை செய்யுளியல் அப்படிங்கிற தலைப்பில் சொல்றாரு. அணி இலக்கணத்தில் உவமையியல் என்பதில் சொல்லிடுறார். ஆக அவர் சொல்லுகின்ற உவமையியலை அடிப்படையாக கொண்டு பின்னாலே வளர்ந்ததுதான் அணி இலக்கணம். அந்த அணி இலக்கணத்தை சொல்லுகின்ற நூல்களில் தலை சிறந்த நூல் தண்டி அலங்காரம் என்ற நூல், அதற்கடுத்து மாறன் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த இரண்டும் அணி இலக்கணத்தை தனியாக சொல்லக்கூடிய நூல். இதெல்லாம் உங்கள் குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன். அதனால மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள், அதுபோன்று செய்யுள்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்கின அணிகள், அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி இங்கு காண்போம் என்று சொல்லி முதல்ல தற்குறிப்பேற்ற அணியை சொல்லுகிறார். இப்போ மாணவர்களே, நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். இந்த அணி இலக்கணத்தை நீங்கள் எழுதும் பொழுது அதை மூன்று வகையாக பிரித்து கொள்ளுங்கள், மூன்று தலைப்பாக பிரித்து கொள்ளுங்கள். தற்குறிப்பேற்ற அணி என்று எழுதி அதை அடிக்கோடு போட்டு அது தலைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ தற்குறிப்பேற்ற அணின்னு தலைப்பு போட்டுட்டு ஒன்று என்ன செய்யணும், இலக்கணம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இரண்டாவது எடுத்துக்காட்டு, அதை இனி ஏதுலாம் எழுதாத, எடுத்துக்காட்டு முழுமையாக எழுது. கடைசியில் விளக்கம் அல்லது அணி பொருத்தம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் எப்படி வேணாலும் எழுதலாம். அப்போ அணி பொருத்தம்னு எழுதலாம் அல்லது விளக்கம் என்று எழுதலாம். அப்ப மூன்று தலைப்பு இருக்கணும், ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒன்று என்ன, இலக்கணம். இரண்டு எடுத்துக்காட்டு. மூன்றாவது விளக்கம் அல்லது அணி பொருத்தம். ஆச்சா, இப்ப தற்குறிப்பேற்ற அணிக்கு இலக்கணம் என்ன, நல்லா கவனிச்சுங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து மனதில் படிக்கும். போட்டு அப்படியே உருப்போடணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்காகத்தான் சொல்றேன். அப்ப தற்குறிப்பேற்ற அணி, அந்த சொல்லிலேயே அதனுடைய பொருள் பாருங்க, தன் குறிப்பு ஏற்று அணி. அதை புரிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதாவது தன்ங்கிறது இங்கே கவிஞன். கவிஞன் இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் மீது சொல்ற பாருங்க. ஒரு கவிஞன் இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றிச் சொல்வது அல்லது தன் கற்பனையை ஏற்றிச் சொல்வது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். இதுதான் இலக்கணம். மீண்டும் சொல்லணுமா, தேவையில்லைல்ல. சரி, ஆக இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் கற்பனையை ஏற்றிச் சொல்வது தற்குறிப்பேற்ற அணி. எடுத்துக்காட்டு, எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, பொருள் அனைத்தையும் இழந்த கோவலன் தன் மனைவியாகிய கண்ணகியோடு மதுரைக்கு வருகிறான். அப்ப மதுரையிலே மதிர்ச்சுவரிலே இருக்கின்ற கொடிகள் அசைகின்றன. அந்த அசையும் பொழுது அந்த கொடிகள் சொல்வதாக, அந்த கொடிகள் சொல்வதாக கவிஞர் ஒரு கூற்று அமைக்கிறார். ரெண்டே அடியில் இருக்கக்கூடிய பாட்டு தான் உங்களுக்கு உடனே மனப்ப, நான் சொல்லும் போதே மனப்படாயம். போர் உழந்து எடுத்த ஆர் எயில் நெடும் கொடி, போர் உழந்து எடுத்த. இப்படி பிரிச்சு பிடிச்சிங்கன்னா மனசு அப்படியே நிற்கும். போர் உழந்து எடுத்த ஆர் எயில் நெடும் கொடி, வாரல் என்பனவோல் மறித்து கைகாட்ட. அருமையான ஒரு, ஏன்னா இளங்கோ இல்லையா, என்ன அழகா எழுதி பாருங்க. போர் உழந்து அப்படின்னா போரிலே வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம்.
அங்க போரிலே வெற்றி பெற்று எடுத்த ஆர் எயில்னா உயர்ந்த மதிப்புறத்தில் இருக்கின்ற நெடும் கொடினா உயர்ந்த கொடி பாண்டியனுடைய கொடி எது மீனக்கொடி அப்ப மீன் கொடி உயர்ந்த மதிர்ச்சுவரிலே அது பறக்கிறது காற்றுக்கு அசைகிறது ஆக போரிலே வெற்றி பெற்று உயர்ந்த மதிர்ச்சுவரிலே பாண்டியனால் பொறித்து வைத்திருக்கின்ற அந்த மீன் கொடி காற்றுக்கு அசைகிறது அந்த அசைகின்ற கொடி இந்த கோவலனையும் கண்ணகியையும் பார்த்து என்ன செய்கிறதா மரித்து மரித்துன்னா புறங்கையாலே இப்ப உள்ளங்கையில இப்படி என்ன அர்த்தம் வா என்று பொருள் இப்படி என்ன என்ன அர்த்தம் போ அப்படினு அர்த்தம் அப்ப வாரல் இங்கே வராதீர்கள் போய் விடுங்கள் என்று சொல்வது போல அது கை காட்டுகிறது அப்படினு சொல்றார் அப்ப இந்த பாட்டை எடுத்து காட்ட எழுதுங்க போரு வந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பது போல் மரித்து கை காட்டனு எழுதுங்க விளக்கம் என்ன எழுதணும் காற்றுக்கு மதிர்ச்சுவரிலே இருக்கின்ற கொடிகள் அசைவது இயற்கையான நிகழ்ச்சி ஆனால் கோவலனையும் கண்ணகியையும் இங்கே வாராதீர்கள் வந்தால் உங்களுக்கு துன்பம் நிகழும் என்று சொல்வது போல அது கையை அசைக்கிறது மரித்து கை காட்டுகிறது என்று சொல்வது இளங்கோவடிகள் தன் கற்பனையை ஏற்றி சொல்வது ஆக இயற்கையாக கொடிகள் அசைவதை வாராதீர்கள் என்று சொல்வதாக கற்பனையை ஏற்றி சொல்வதனாலே இது தன் குறிப்பு ஏற்றணி தற்குறிப்பேற்றணி ஆயிற்று இப்படி எழுதி முடித்தீர்கள் என்றால் போதுமானது.